ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோலோ வெர்சஸ் ஸ்குவாட். என்னடா சோலோ வெர்சஸ் ஸ்குவாட்னு போட்டு நாலு பேர் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டார்டிங்ல சேர்த்துருவாங்க, நான் மட்டும் தனியாக இருந்து போய் அடிப்பேன். அது எப்படி அடிக்கிறேன் பார்ப்போம். பின்னாடி ஒரு நாய் திருத்தினே வருது. என்கிட்ட கையில் வரையா இருந்தால் வாங்கிக்கோ, இதை டச்சா சாவு நாய, இந்த வாங்கிக்கோ. ஆரம்பம் தான் மேலே நம்ம ஆளுங்க ரெண்டு பேருமே நாக்டவுன், நோர்த் அவன் ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா அவனும் நாக்டவுன். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சரி, இருவன்ட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக லோட் பண்ணிட்டு மேலே போகலாம். எப்படி போனோம், என்ன பண்ணோம், இந்தமாரி நேரம் சுச்சுவேஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாமே ஃபுல்லாக ஹீல் பண்ணிட்டு நீங்கள் மேலே போனீங்கன்னா உங்களோட உயிர் வந்து தப்பும். அப்படிலாம் நீங்கள் அவங்க கூட சேர்ந்துட்டு சாக வேண்டியதான். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே லோட் பண்ணிட்டீங்களா இல்லை ஹீல் பண்ணிட்டீங்களா அப்படின்னு பார்த்துட்டு போங்க. இது வந்து நூபா இருக்குது, அப்போ அதனால தான் நான் கொஞ்சம் லேட்டாக போனேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏடா இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஸோ அதனால் லேட்டாக போனேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி லேட் பண்ணிங்கன்னா வாயிலே குத்துவானுங்க. இவன் பார்த்தா சும்மா நின்றுதான் அவன் காப்பாற்றுறதுக்குள்ளே அவன் செத்து போயிட்டான். சரி, இவனை காப்பாற்றிட்டு, சரி இவனையாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு காப்பாற்றுனதுக்கு அப்புறம் இவன் கீழே வந்து செத்து போயிட்டான். எதுக்கு தான் காப்பாற்றுன்னு தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தனியாக தான் இருப்பான். அங்கே ஒருத்தன் லாக்டவுன் ஆகி கத்தின்னு இருந்தான், பச்சாவோ பச்சாவோ பச்சாவோன்னு ஹிந்திலே கத்தின்னு இருந்தான். யாருன்னே தெரில அவன், பச்சாவோனா காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு அர்த்தமா, அது ஹிந்தியில். நமக்கு எதுவும் ஹிந்தியே தெரியாது, தமிழே அறகுறை தான். ஹிந்தியில் வேறு பச்சா பச்சாவோன்னு காப்பாற்றுமா நம்ம. சரி, இவனை காப்பாற்றிட்டு, சரி இவன் ஹீல் பண்ணுவான்னு பார்த்தா கீழே வந்து செத்து போயிச்சு இவன். இவனை சரி அனிமி தான் கொண்டுட்டான்னு சொல்லிட்டு இங்கே போய்ட்டு எவனாவது அவனை கொண்டுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இங்கே எவனுமே இல்லை. சரி, அவன் சாவர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், சாவரானா இல்லையான்னு பார்த்துட்டு அவன் செத்து போயிட்டான். இன்னொருத்தவன் பார்த்தீங்கன்னா சாவர நிலைமையில் இருந்தால் அது கீழே கொடுத்தா ரெண்டு பேர் இருந்தானுங்க. சரி, இங்கேருந்து அடிக்கலாம் பார்த்தா இது வந்து ஷார்ட் கன்னாக இருக்குது, 5-6 தான் குறையுது. அதனால் சரி விட்டு இங்கே பார்த்தா இங்கே ஒரு நூபு நின்று கிடக்குது, இதை அப்படியே போட்டால் அசால்ட்டாக. இங்கே ஒருத்தர் பார்த்தா தலைப்பு பாய்ப்பில் உட்காந்துன்னு இருக்குது, அப்படியே இந்த வச்சுக்கோ வாங்கிக்கணும் அப்படியே தலையில் ஒரு ஷார்ட்டை விட்டு ஜம்ப் பண்ணுறாரு இவர். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவங்க கதை. அப்புறம் அவன் செத்து போயிட்டான் எப்பயும் போல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் தான் இது, நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஸ்குவாடாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்தமாதிரி ப்ரோ நான் வந்து உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டால் உங்களோட லைவ் நோட்டிஃபிகேஷனே எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி ஒன்றுமே பிரச்சனை இல்லை, என்ன பண்ணுறீங்க, கீழே பார்த்தீங்கன்னா அங்கே சப்ஸ்கிரைப் அந்த பெல் பட்டன் பெட் பட்டன் இருக்கும், அதில் வந்து ஆப்ஷன் 3 பட்டன் இருக்கும். அதில் போனீங்கன்னா ஆப்ஷன் எல்லா வீடியோவுமே ஷோ பண்ணுற மாதிரி காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து கிவ்வே பண்ணி 10 லைட் பாஸ் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கமெண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். யாருக்கு எந்த வீடியோலேருந்து கமெண்ட் எடுப்பேன்னு தெரியாது, நீங்கள் எல்லா வீடியோலையும் கமெண்ட் பண்ணலாம், வீடியோ ஷேர் பண்ணலாம். அதிகமாக ஷேர் பண்ணுறவங்களுக்கு அது வந்து அந்த எலைட் பாஸ் வந்து போய் சேரும். அது வந்து உங்களுக்கு லைவ் ப்ரூஃப், அவங்களுக்கு அனுப்பிச்சது 10 பேர் அனுப்பிச்சதுக்கான லைவ் ப்ரூஃப் எல்லாமே உங்களுக்கு வந்து கமிப்பேன். மேலே ஒருத்தர் நாக்டவுன் பண்ணிட்டோம், சிட்டுனா பண்ணி சரி வேணா பார்ப்போம், இது பார்த்தினா ஒரு பொண்ணாக இருக்குது பாவம் அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிக்கோ, தலையில் ஒரு ஷார்ட்டை விட்ருவோம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அது சத்தம் வர மாரி இருக்குது, ஏதோ ஒரு புள்ள கீழே வர மாரி இருக்குது சத்தம் தான். பார்த்தல நூபு எயின்டா வாங்கிக்கோ, ஒரே ஒரு ஷார்ட்டில் செத்து போச்சு இது, ஆல்ரெடி எங்கேயோ உதவ வாங்கிட்டு வந்துக்குது இது, அதனால் ஒரே ஷார்ட்டில் செத்து போச்சு. சரி அவன் பார்த்தா அவன் நூபு மாதிரி தான் இருந்துச்சு, சரி ப்ரோ பிளேயராக இருப்போம் அப்படின்ட்டு ப்ளூ எல்லாம் கையில் வச்சுருந்தோம் பார்த்தேன். இங்கே நானும் வெயிட் பண்ணேன், சரி வருவானா இல்லை அப்படியே போட்டு இவனை சாவரிச்சிடலாம், வர மாரி தெரில படு நூபு பழகுது கீழே இருக்கிறது. ரேங்க் மச்சா உங்களுக்கு எப்படி நூபெல்லாம் வர வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. அது என்ன ட்ரிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து காலையில் 6 மணிக்கு நீங்கள் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரவங்க எல்லாருமே நூபாக தான் வருவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களாம் வரும், ஈஸியாக அடிச்சு போட்டு தும்சம் பண்ணிட்டு போயினே இருக்கலாம் ஹீரோய்க்கு. இது ஒரு விதமான ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட ஃபேவரட் MP40 கிடச்சிச்சு. அப்போ என்னோடய ஃபேவரட் பார்த்தீங்கன்னா MP40 ப்ளஸ் க்ரோஸா யூஸ் பண்ணலாங்கிற க்ரோஸா கிடச்சிச்சுன்னா கீழே எங்கே இருக்கா அவனை பார்த்தோன்னா அங்கே பார்த்து நின்று இருக்குது, அச்சோ படு நூபா இருக்குது இது, இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவனை சாவி அடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா MP40 விசஸ் க்ரோஸா செம காம்பினேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AK விசஸ் ஷார்ட் கன் செம காம்பினேஷன். ஏன்னா AK பார்த்தீங்கன்னா அது வந்து ஷார்ட் ரேஞ்சிலேயே அடிக்கும், மிட் ரேஞ்சிலேயே அடிக்கும், எல்லாமே அடிக்கும். ஸோ அதனால் ஷார்ட் கன் வச்சுக்கலாம். ஸ்கார் விசஸ் MP40 அது செம காம்பினேஷன். இங்கே ஒரு நூபு ஓடிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே எங்கே உடனே தெரியாது ஒரு ஓட வாங்கிச்சு. இவனோட டீம்மேட் பார்த்தீங்கன்னா ஒரு நாக்டவுன் பண்ணோடனே அவங்க ரெண்டு பேர் வராங்களாம் காரில், அப்பா நம்மளே அடிச்சிருவாங்களாம் இறங்கி அடிக்கலாம்னு பார்த்தானுங்க. இங்கே இருந்தாச்சு 5-6 தான் குறையுது. ஸோ நம்ம அந்த பெரிய இதை வச்சு அடிச்சிருவோம், க்ரோஸாக தான் நம்மகிட்ட இருக்கு. இன்னொன்று அப்படியே ஜூம் பண்ணாமல் அடிக்கலாம், ரீகால் அடிச்சுட்டு டக்குன்னு ஜூம் பண்ணி ஒரு அடி அளவு முடிஞ்சு வச்சோம். எனிமி ஒரே புல்லட்டில் மூணு காய் அப்படின்னு சொன்னாங்களா, ஒரே கலர் ரெண்டு மாங்கன்னு சொன்னாங்களா, அதுமாரி நம்ம வந்து 3 கிலோ அடிச்சாச்சு வெற்றிகரமாக. பார்த்தீங்கன்னா 10 கிலோ இங்கேயே நம்ம 10 கிலோ அடிச்சாச்சு. இன்னும் போகிற கேமில் பார்த்தீங்கன்னா அடித்து தும்சம் பண்ணி இன்னும் ஒரு 12 கிலோ அடிச்சு, டோட்டலாக 22 கிலோ அடிச்சு போய் அடிப்போம். அது எப்படி அடிப்போம் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும். மிடிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பைபுள்ள சரி நூபு நினச்சிட்டு கிட்ட போனால் வேறு லெவல் பண்ணிட்டான், அவன் என்ன பண்ணா ஏது பண்ணா அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும், எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒருத்தருக்கா சிட்டு நான் அழகாக நின்றுட்டு ஒன்றுமே பண்ண கிடையாது, சிட்டனா பண்ணி ஜூம் பண்ணி அடிச்சு தும்சம் மட்டும் போயினே இருக்கு. யோசிக்க நீங்கள் ஒரே ஒரு செகண்ட் தான் ஆகும் அவனை முடிக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப டைம் எடுக்க புல்லட்டெல்லாம் செலவாகாமல் இருக்கும். சரி இவனை அடிச்சு ஓட விட்டாச்சு, அங்கே ஒரு புள்ள இருக்குது அவனை அப்படியே அடிச்சு நாக் டவுன் பண்ணிடலாம். ஹெட் ஷாட் இந்த வாங்கிக்கோ,
இங்கே ஒரு பிள்ளை உடையாச்சுல இவனே போட்டுடலாம், இந்த வாங்கிக்கோ சாப்பிடே அப்படின்ட்டு மூணு பேரையும் அடிச்சு தும்சம் பண்ணியாச்சு. ஒரே டீமில் இருக்கணும் மூணு பேரையும் அடிச்சு தும்சம் பண்ணியாச்சு. என்ன ப்ரோ இப்படி அடிக்கிறீங்க, இவனுக்கு ஒரு லேண்ட் மைன் வச்சுட்டு போவோம், நம்மளால் துப்பாக்கி கண்டு வச்சலாம் இது பண்ண முடியாது, ஒரு லேண்ட் மைன் வச்சு சாப்பிடேன்ட்டு போட்டு போய் நேர வேண்டியதான். இவனுக்கு ஒரு லேண்ட் மைனை வைக்கலான்னு பார்த்தா வைக்க முடியல, சரி அப்படியே ஒரு சுற்றி சுற்றிட்டு வரோம், இன்னும் ஒருத்தன் எங்கேனா இருப்போம் அப்படின்னு தெரியும் போனால் எங்கே இருக்குன்னே தெரில. சரி நம்ம போய்ட்டு நாக் டவுன் பண்ணி வச்சுனா அவன் லேசாக அடிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து வெளியே போகலாம். போயிட்டு நான் கிட்டே போய் அவனை சாவடிக்கிறேன், நீங்கள் அதுக்கு மாதிரி என்ன பண்ணுறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஸ்டைலில் சொல்லலாம் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் வந்து அந்த எலைட் பாஸ் வினர் ஆக வாய்ப்புகள் இருக்குது. 10 எலைட் பாஸ் மண்டே அன்னைக்கு கொடுக்குறதா நான் சொல்லியிருக்கேன். மண்டே நைட் வந்து நான் வந்து ஃப்ரீ ஆகிடுவேன், மண்டே நைட்லேருந்து நான் ஃப்ரீ ஆகிடுவேன். பார்த்தீங்கன்னா டியூஸ்டேலேருந்து நம்ம வந்து எப்பயும் போல் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஓகே நம்ம வந்து உங்களை லைவ் ஸ்ட்ரீமில் மீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபருக்காக ஒரு சப்ஸ்கிரைப் ஸ்பெஷல் அப்படின்னு போட்டு 10 எலைட் பாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் எப்பயும் போல் 10 எலைட் பாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற காசை வச்சு கொஞ்சம் டைமண்டை வாங்கி யாராருக்கெல்லாம் என்னென்ன கேட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம வந்து கேம் லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம், உங்கள் கூட ஒரு மேட்ச் விளாட்லாம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஃபைட் நடந்துச்சு, அது நூபு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவனும் என்னோட பெரிய தௌலத்தாக இருக்கிறான். அதனால் பார்த்திங்கன்னா அவர் உட்காந்து இருந்துக்கிறான், அவன் ஒரு இடத்துல நிற்கவே மாட்டான், அவன் நின்று தானே அவன் செத்துருப்பான், நின்று நிற்கவே மாட்டான், வந்துட்டு போயிடுறான் சார். அதனால் சிட்டனை போய் வர மாட்டேங்குது, அவர் உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. அவன் உட்காந்தோடனே நான் புரிஞ்சுக்கினேன், ஆஹா இவன் பெரிய ஆள் போல், ஆஹா ஆஹா இதனால் சொல்லிவிட்டு நம்ம வந்து இந்த பூனையை விட்டு அடிக்க வைக்கலாம்னு பார்த்தா அந்த பூனையை டென்ஷன் ஆகிடுச்சு, நடா பண்ணிக்கிற பிவிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு செம டைம் செம கடுப்பேற்றிட்டான். இங்கேருந்து வந்தால் அந்த இடத்துக்கு போகிறான், அங்கே வந்தால் இங்கே வரான், இந்த இடத்துலேருந்து அங்கே போகிறான், கொஞ்சம் கூட கேப்பே விட மாட்டான், கொஞ்சம் கூட கேப்பே விட மாடிச்சுட்டு இருந்தால் அங்கேயும் இங்கேயும் அலைய விட்டினே இருந்தால் அவனை நானே சீன் போச்சு, அவனை கடுப்பாகி போச்சு. அவன் அந்த மூலையில் போயிட்டான், நான் வந்து இந்த மூலைக்கு போயிட்டேன். அவன் கொஞ்சமாக வருவான்னு வெயிட் பண்ணினே இருந்தான், வெளியே வந்து எட்டி பார்த்தானா அவன் செத்தான் அப்படின்னு பார்த்தா இவர் இந்த பக்கமாக வராராமா, அவர் அப்படியே வாங்கிட்டு சம்மாடி வாங்கிட்டு அந்த பக்கமாக ஓடிடுவான் மறுபடியும். 26 100 போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஹெல்த்தை, அவன் அப்படியே ஓடிடுவான். இவெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டான் போல அப்படின்னு நினச்சிட்டு இவனை விட்டுட்டு நம்ம அப்படியே போகிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போனால் அங்கே போய் பார்த்தோன்னா அங்கே கீழே ஒரு ஊரே அடிச்சு நிற்குதுங்க. அப்புறம் அந்த ஊரை அடித்து சமாளித்து சாவடிச்சுட்டு போய் கிட்ட போயிட்டு 11 பேர் இருக்காங்க, 11 பேருமே நான் தான் கொண்டு இருப்பேன், அதில் ஒரு 9 பேர் நான் கொண்டு இருப்பேன், 2 பேர் தப்பிச்சு ஓடிருப்பானுங்க, அவனுக்குள்ளே செத்து போயிருப்பானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 11 பேர் இருக்கானுங்க, எல்லாமே நான் போய் நடுவில் போய் மாட்டிங்கினேன், அவனுங்களை அடித்து தும்சம் பண்ணிட்டு வெளியே வரதுக்குள்ள அச்சோச்சோ போதும் போதும் ஆகிப்போச்சு. பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குளூவால் அப்படியே நல்லா செம்ம டெக்னிக்காக குளூவால் போட்டால் சரி எதுக்கு நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணிவிட்டு அங்கே கீழே சேஃப் ஜோன் நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நான் ஓடிட்டே இருக்கேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கி அங்கே பார்த்தீங்கன்னா குண்டு சத்தெல்லாம் நிறைய கேட்டுனு இந்த சவுண்ட் டுமுகி டுமுகின்னு சவுண்ட்லாம் கேட்டுருந்தது, என்னடா சவுண்டு கேட்குது அப்படின்னு கீழே போய் பார்த்தா அங்கே பார்த்தோன்னா ஒரு ஊரே இருக்குது. ஆஹா நமக்கு நின்றுட்டு இருந்தாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடித்து தும்சம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உக்காந்தேந்து அப்படியே அங்கே ஒரு குறி வைக்குது, அங்கே ஒரு புள்ள நாங்கள் நிறைய திட்டுகள் எடுத்துட வேண்டியதான். நம்ம இங்கே உட்காந்தேந்து அப்படி ஒரு ஷாட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவர் கதை. அதை பார்த்தா பின்னாடி இந்த இவனே அடிக்கிறான், கரெக்டாக அடிச்சுட்டு 80 குறைச்சிக்கிட்டான். அது கடைசியில் பார்த்தா அது நூபா இருக்குது, நூபே இந்த வாங்கிக்கோ ஹெட் ஷாட். அப்புறம் பார்த்தா அங்கேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, ஒரு குளூவில் போட்டு அப்படியே ஒரு ஹீலை போட்டுருவோம். 1, 2, 3, 4 பேர் இருக்கானுங்க, 4 பேரையும் நம்ம தான் முடிப்போம், 4 பேரையும் முடிச்சுட்டு வெற்றிகரமாக அவனில் அடே அப்படியே அப்படி ஒரு ஷூட்டு. அங்கே ஒரு புள்ள ஒரு உட்காந்து இருக்குதா அப்படியே அப்படி ஒரு ஷூட்டு முடிஞ்சு போச்சு. அப்புறம் அங்கே ஒன்று வந்தது அப்படியே தொத்தினே அப்படி அடிச்சு துமிஞ்சு முடிச்சு போயினே இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. யாருக்கிட்ட வேலை கேட்டுறீங்க, அவ்வளோதான் சாவச்சிருவான், என்ன நினச்சி நிற்கிறீங்க, பிவிஎஸ்ஸாக கொக்கா அப்படிலாம் கிடையாது. இவங்க அப்படியே ஈஸியாக இருந்தனால நின்று இருந்தாலும் ஈஸியாக போட்டாச்சு, நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இப்போ ஈஸியாக முடிச்சு விட்டாச்சு. சரி உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக கேம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காலையில் 6 மணிக்கு நீங்கள் விளையாட ஆரம்பிச்சுன்னா, இதுமாதிரி ஹீரோ புஷ் ஹீரோய்க்கு புஷ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காலைல 6 மணிக்கு விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாமே 100 தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் 17 கிலோ 16 கிலோ 22 கிலோ ரேங்க் மேட்சில் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போயினே இருக்கலாம், சோலோ வெர்சஸ் ஸ்குவாடாவே முடிச்சுட்டு போயினே இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புள்ள உடையாந்துட்டு இருந்தது, ஒரே ஒரு சின்ன குழந்தை மாரி உடையாந்துட்டு இருக்குது, ஒரு ஏர்டாப்பை நோக்கி உடையாரு. அவன் கண்ணே எடுக்காமல் இருந்தான், ஹெட்ஷாட் 2 ஹெட்ஷாட் வாங்கினான், அப்படி வாங்கிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டான், ஒரே ஹெட்ஷாட் செத்துருவான் சார், அதனால் நம்ம வந்து விட்டு சாதாரணமாக இடப்பட்டுறக்கூடாது, அதனால் அப்படி வந்து இப்படி அடிச்சு நாக்டவுன் ஆகிடுச்சு. அவ்வளோதான், அது ஒரு சின்ன ஒரு குழந்தை தான் இது, ஒரு படும் பச்சை நூபு அது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நூபு நூபு சொல்கிறீடா நீ பெரிய ஆளா ப்ரோ பிளேயரா அப்படின்னு கேட்டால், நானும் ஒரு மிகப்பெரிய ஒரு நூபு, அவங்களோட சின்ன நூபு, அதனால் ஒன்றும் கொச்சிக்காதீங்க நூபுன்னு சொன்னால. நூபுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூபுனா அவங்களுக்கு கேம் விளையாட தெரியாது, அவங்களாம் கம்ப்யூட்டர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்க அப்படின்னு அர்த்தம்.
இன்னும் ரெண்டே பேர் தான் இருக்காங்க, நான் அப்புறம் கீழே ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேரையும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போய் வாங்கவனா இல்லையா அப்படின்னு சொல்லி பாருங்க. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அப்படி ஒரு ஹெட்ஷாட் முடிச்சாச்சு. அவன் டீம்மேட் எங்கேயே இருப்பான், அவன் டீம்மேட் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி தும்சம் பண்ணுறதுக்குள்ளே நம்மளை போட்டுருவோம் பொழுது. அவனை முடிச்சு விட்ருவோம், அவ்வளோதான் முடிச்சாச்சு. அடுத்த ஆளுங்களை தேடி இப்படி ஜம்ப் பண்ணி குதிப்போம். அங்கே கீழே எவனாக இருக்கானு செக் பண்ணிக்கலாம். இங்கே ரூட் கிளியரு. அதுக்கப்புறம் இந்த பக்கமாக போயிட்டு அந்த பக்கமாக யாரும் செக் பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் 21 கிலோ அடிச்சிருக்கேன். கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஐடி நம்பர் அனுப்புங்க. நிறைய பேர் உங்களோட பேரை அனுப்பிச்சுட்டுருங்க, டிசைன் போட்டு பூ போட்டு அதெல்லாம் எப்படி என்னால் காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களோட நம்பரு அப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் கீழே பதிவு பண்ணுங்கள். 10 எலைட் பாஸ் உங்களுக்கு வரதுக்கான அதிகமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பூயா அடிச்சாச்சு, பூயா 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 பூயா. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பை பை, சி யூ. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த விவேகம் அப்படின்னு படத்துலேருந்து ஒரு ஸ்மால் ஷார்ட் ஃபிலிம் நம்ம ஃப்ரீ ஃபயர்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ எடுத்த நண்பர்களுக்கு எல்லாருமே ஒரு நன்றி தெரிவித்துக்கணும். அந்த வந்து நான் வந்து சனிக்கிழமை காலையில் 9 மணிக்கு வந்து 7:30 வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஓகே காய்ஸ், பை பை, சி யூ. லவ் யூ ஸோ மச் காய்ஸ், பை பை, சி யூ. லவ் யூ ஸோ மச் காய்ஸ்.